வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். என்ஜினியரிங் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கு மிக முக்கியமான நாள். நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மார்க்குக்கு உங்களுக்கு என்ன ரேங்க் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிய வரப்போகுது. ரெண்டு நாளைக்கு முன்னால் எதேச்சியாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறதையும் இன்றைக்கி செக் பண்ணிக்க முடியும். அது ஃபுல் ரேங்க் லிஸ்ட்டாக இல்லை இடையில ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்ப வந்த ரேங்க் லிஸ்ட்டாக அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வராது. பட் இன்றைக்கி வெளியாக போகிற இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களோட ஒரிஜினல் ரேங்க் லிஸ்ட். இதில் ரெண்டு விதமான ரேங்க் வந்து வெளிவரும். ஒன்று வந்து ஓப்பன் கேட்டகரி ரேங்க், அதாவது எத்தனை பேர் எலிஜிபிள் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ரேங்க் கொடுக்கறது வந்து ஓப்பன் கேட்டகரி. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்டு ரேங்க் லிஸ்ட். இது பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் தனியாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு ரேங்க் லிஸ்ட். இது இல்லாமல் மூணாவதாக ஒரு கேட்டகரி உங்களுக்கு வரலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன். நீங்கள் வந்து அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்ததற்கு பிறகு நீங்கள் எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். டிஎன்ஏ ஆன்லைன் .org உள்ளே போயிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் 3 இயர்ஸோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.